தோனி அடிப்பாரு நினைச்சோம் அவுட் ஆயிட்டாரு. பரவாயில்ல விடுங்க, சென்னை வின்னு ஃபைனல் கப்பு நம்மள்தான். செம்மையா இருந்துச்சுண்ணா பேட்டிங் பவுலிங்லாம். சிஎஸ்கே வெறித்தனமா அடிச்சிருக்காங்கண்ணா. இந்த மாதிரி நான் மொத தடவை மேட்ச்க்கு வந்திருக்கேன், மஜாவா இருந்துச்சுண்ணா. வந்தோம்னா வர்த்துண்ணா, சாப்பாடு காஸ்ட்லியா இருந்தாலும் மேட்ச் செம்மையா இருந்துச்சுண்ணா. அவ்வளவுதாண்ணா. ஆமாண்ணா, ஒரு தண்ணி பாட்டிலே 100 ரூபான்னு கேக்குறாங்க, யாரு போய் வாங்குவா? தண்ணி தாகத்துக்கு போய் 100 ரூபாய் யாராவது கொடுப்பாங்களாண்ணா? போங்கண்ணா. இருந்தாலும் மேட்ச் வர்த்துனா மஜாவா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஹாய், இட் வாஸ் வெரி நைஸ் பிகாஸ் இட்ஸ் தோனிஸ் லாஸ்ட் மேட்ச். ஐ வுட் சே ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் அண்ட் ஐ ஹோப் தட் ஐ வில் கிவ் தம் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி ஃபைனல்ஸ் டே. நான் கண்டிப்பா ஐபிஎல் ஜெயிப்பாங்க, ஷூரா. ஃபார்ம் படி பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் பாத்தீங்க, ஈஸியா வின் பண்றான். ஃபார் ஷூர் சென்னை வின், சென்னை வின் ஐபிஎல். சத்தியமா பொறுமையா நல்லா அடிச்சு தூள் கிளப்பிட்டான். நல்லா பார்த்தான். சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் கப்பு நம்மளுக்கு தான். தோனி அடிச்ச ஆனால் போயிட்டார்மா, பாதியில் போயிட்டார் தோனி. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த ஃபைனல்ஸ் நான் நல்லா அடிச்சுக்கிறேண்ணே, அடிச்சிடுவேன். நம்பு, நம்பிதான் ஆகணும், அடிக்கணும், கப்பு அடிச்சே தான் ஆகணும். அப்போதான் தலையோட லாஸ்ட் சீசன் நல்லா கெத்தாக கொண்டாட முடியும். சிஎஸ்கே இஸ் த பெஸ்ட். சத்தியமா வரும் அங்கிள், நான் சொல்றேன். அதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் டிவியில பார்க்கும் போதே அது அவ்வளோ இதாக இருக்கும், நேரில் பார்க்கும் போது அழுக வராத குறை, அவ்வளோதான். செம்மையா இருந்தது, நல்லா இருந்துச்சு. Audio Jungle.